Hello guys, welcome to Tricky WAZIR. In the video, Tnpsc Group4 exam card model question paper. This is the 23rd, 2024. நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் பரிச்சயம் உண்டு. அதிக பொறுப்புணர்வுக்கான விருப்புரிமை சட்டமன்றத்திற்கும் செயலாட்சிக்கும் இடையேயான பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். ஆன்சர் அனைத்தும் சரி. இந்திய அரசியலமைப்பினை உருவாக்கியவர்கள் ஏன் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை ஏற்றனர்? அனைத்தும் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் பரிச்சயம் உண்டு. அதிக பொறுப்புணர்வுக்கான விருப்புரிமை சட்டமன்றத்திற்கும் செயலாட்சிக்கும் இடையேயான பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். பின் வருவனவற்றில் நல்ல ஆளுகையின் சிறப்பு இயல்புகள் யாவை? பங்கேற்பு, சட்டத்தின் ஆட்சி, வெளிப்படைத்தன்மை, மறுமொழி பகிர்தல், ஒருமித்த கருத்திலான திசைப்போக்கு, சமச்சீராக்கம். ஆன்சர் 1, 2, 3, 4, 5, 6 அனைத்தும் சரி. பின் வருவனவற்றில் நல்ல ஆளுகையின் சிறப்பு இயல்புகள் யாவை? பங்கேற்பு, சட்டத்தின் ஆட்சி, வெளிப்படைத்தன்மை, மறுமொழி பகிர்தல், ஒருமித்த கருத்திலான திசைப்போக்கு, சமச்சீராக்கம். நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது அமைச்சரவை, பொறுப்பான அரசாங்கம், வெஸ்ட் மினிஸ்டர், இவை அனைத்தும். நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது இவை அனைத்தும். அமைச்சரவை, பொறுப்பான அரசாங்கம், வெஸ்ட் மினிஸ்டர். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பகுதி 15 சரத்துகள் 324 முதல் 329 தேர்தல்களை பற்றி கூறுகிறது. தேர்தல் ஆணையர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் போலவே பதவி நீக்கப்படுகின்றனர். ஆன்சர் 1 மற்றும் சரி. அதாவது பகுதி 15 சரத்துகள் 324 முதல் 329 தேர்தல்களை பற்றி கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தல்கள் அனைத்து மாநில தேர்தல்களும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்கிறது? ஆன்சர் சரத்து 326. எந்த திருத்தச் சட்டம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதை 21லிருந்து 18 குறைத்தது? எந்த திருத்த சட்டம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதை 21லிருந்து 18 குறைத்தது? ஆன்சர் 61வது திருத்தச் சட்டம், 1988 தேர்தல்களுக்கு அரசின் நிதியுதவியை ஆதரித்த குழு எது? ஆன்சர் இந்திரஜித் குப்தா குழு, 1998. பின்வருவனவற்றில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் யாவை? மாநகராட்சி, நகராட்சி, கண்டோன்மெண்ட் வாரியங்கள், நகர பஞ்சாயத்துகள். பின்வருவனவற்றில் நகர்ப்புற உள்ளாட்சிகள் அமைப்புகள் எவை? மாநகராட்சி, நகராட்சி, கண்டோன்மெண்ட் வாரியங்கள், நகர பஞ்சாயத்துகள், இவை அனைத்தும் சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மாநகராட்சிகள் என்பவை 10 லட்சத்திற்கும் 1 மில்லியன் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பெருநகரங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நகரங்களில் மக்கள் தொகை அதிகரிப்பு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இடப்பெயர்வு காரணமாக உள்ளது. ஆன்சர் 2 சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பல்வந்த்ராய் மேத்தா குழு, 1957 அமைக்கப்பட்டது. அசோக் மேத்தா குழு 1978 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி 2 சரி. பின்வரும் குழுக்களில் 1978 முதல் 1986 இடையிலான காலகட்டங்களில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்புகளை வலுப்படுத்த அமைக்கப்பட்ட குழுக்கள் யாவை? சிஹெச் அனுமந்த் ராவ் குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு. பின்வரும் குழுக்களில் 1978 முதல் 1986 இடையிலான காலகட்டங்களில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்புகளை வலுப்படுத்த அமைக்கப்பட்ட குழுக்கள் யாவை? சிஹெச் அனுமந்த் ராவ் குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு. அனைத்தும் சரி. ஒரு கிராம பஞ்சாயத்தின் எல்லையை ஒரு அறிக்கை மூலமாக தீர்மானிப்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். பண்டித ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநிலம் நாகூரில் பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டிய நாள் எது? ஆன்சர் அக்டோபர் 2, 1959. பாளைய வாரியங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டியது? ஆன்சர் 1924. 12வது அட்டவணையில் உள்ள நகராட்சியின் பணிகள் எத்தனை? ஆன்சர் 18 பணிகள். 1951 மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தவர் யார்? 1951 மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் செண்பகராஜன். பின்வரும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது?
பின்வரும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது? ஆன்சர் 76வது திருத்த சட்டம் 1994. பின்வருவனவற்றில் எது நாட்டின் அடிப்படை சட்டம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் அரசியலமைப்பு. பின்வரும் எந்த சட்ட திருத்தம் முகப்புறையில் சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு எனும் வார்த்தையை சேர்த்தது? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம் 1976. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? 9 டிசம்பர் 1946. பொறுத்துக பகுதிகள் மூல அரசியலமைப்பு பொதுப்பட்டியல் கனடா குடியரசு பிரெஞ்சு ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தல் தென்னாப்பிரிக்கா கூட்டமர்வு ஆஸ்திரேலியா. ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சரத் 21A எந்த திருத்தன் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சரத் 21A எந்த திருத்தம் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 86வது திருத்தச் சட்டம் 2002. பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகியவற்றை கொண்டது என கூறும் சரத் எது? ஆன்சர் சரத்து 79. இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றத்தின் உருவாக்கத்தை பின்வரும் எதன் மூலம் அறியலாம்? ஆன்சர் மாண்டேகு சென்ஸ் போர்ட் சீர்திருத்தங்கள். மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? ஆன்சர் 13 மே 1952. ஆட்சி மொழி மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1963. ஆங்கிலம் அல்லது இந்தியில் புழமை இல்லாத உறுப்பினரை தனது தாய்மொழியில் உரையாற்ற சபாநாயகருக்கு அதிகாரம் வழங்கும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு யாது? ஆன்சர் சரத்து 120. மத்திய பட்டியல் தகவல் தொடர்பு மாநில பட்டியல் நீர்ப்பாசனம் பொது பட்டியல் திருமணம். ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 1. பின்வரும் கூற்றுகளை ஆராயவும். சாதாரண மசோதா மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும், தனிநபர் உறுப்பினரால் பணோ மசோதாவை அறிமுகப்படுத்தப்படலாம். ஆன்சர் 2 தவறு. பிரிவு சரத்துகள் 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் 15, பிரிவு 15 கீழ் 1. இன மத சாதி பிறப்பிடம் போன்ற காரணங்களால் பாரபட்சம் காட்டுதல் கூடாது. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. பிரிவு 21 வாழும் உரிமை. ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 3, 2. இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.